பிரிந்து வாழும் கணவன் மனைவியருக்கிடையே நடக்கும் சட்ட போராட்டத்தின் மத்தியில் அவர்களுடைய குழந்தைகள் யாருடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும், அவர்களுக்கான சட்ட உரிமைகள் என்ன என்பது பற்றின மன உளைச்சலுக்குண்டான கேள்விகளுக்கெல்லாம் சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றின தெளிவுரையை ஒரு நண்பரின் கேள்வியின் மூலம் நாம் பார்க்க இருக்கிறோம். தனது மனைவியும் அவரது குடும்பத்தினரும் எனது மகள்களை ஒரு வருடமாக சந்திக்க அனுமதிக்கவில்லை. என் மூத்த மகளுக்கு 2 வயது ஆகிறது, இளைய மகளுக்கு 8 மாதங்கள் ஆகிறது. நானும் எனது குடும்ப உறுப்பினர்களும் பலமுறை அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்தோம், ஆனால் அவள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. குழந்தைகளையும் காண்பிக்க மறுக்கிறாள். இதற்கு நான் என்ன செய்வது என்று நண்பர் கேள்வி எழுப்பியுள்ளார். மிக முக்கியமான இந்த கேள்விக்கான தெளிவுரையை நாம் பார்க்கும் முன்னர், இந்த பதிவில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். உங்கள் குழந்தைகளிடமிருந்து உங்களை விலக்கி வைக்க உங்கள் மனைவி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்கள் மகள்களை சந்திக்க அவர்கள் அனுமதிக்காதது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் மனைவி போதுமான காரணமின்றி 2 வருடங்களுக்கும் மேலாக தனியாக வாழ்ந்திருந்தால் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான வழக்கை, அதாவது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்ற மனுவை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடன் வாழ உங்கள் மனைவியை கட்டாயப்படுத்த உங்களுக்கு உரிமை உண்டு. உங்கள் இளைய மகளுக்கு 8 மாதங்கள் தான் ஆகிறது என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த வயதில் ஒரு தாயின் முரண்பாடான இந்த செயலால் தன் மகள் மீதான அன்பையும் பாசத்தையும் ஒரு தந்தை இழப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்கள் மகள்களின் கஸ்டடி, அதாவது உங்கள் வசம் பராமரிக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இங்கு தேஜஸ்வினி கவுட் மற்றும் பலர் எதிர் சேகர் ஜகதீஷ் பிரசாத் திவாரி மற்றும் பலர் என்ற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கூறிய கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் குழந்தைக்கு 1.5 வயதுதான் ஆகிறது. குழந்தை பிறந்து சுமார் 4 மாதங்கள் தந்தையுடன் இருந்துள்ளது. இதில் முதல் பிரதிவாதிக்கு குழந்தையை தன்வசம் வைத்துக் கொள்ளும் உரிமை மறுக்கப்பட்டால் நீதிமன்றம் குழந்தை மற்றும் தந்தை இருவருக்கும் உரிமையுள்ள பரஸ்பர அன்பையும் பாசத்தையும் பறித்து விடுவதாக அமைந்துவிடும். குழந்தை இளமை பருவத்தில், அதாவது 1.5 வயதில் இருப்பதால் அவளது விருப்பத்தை இந்த கட்டத்தில் உறுதிப்படுத்த முடியாது. காலப்போக்கில் அவள் மேல்முறையீடு செய்பவர்களுடன் அதிக பிணைப்பை வளர்த்து கொள்ளலாம். சில காலத்திற்கு பிறகு அவள் தன் தந்தையிடம் செல்ல தயங்கவும் செய்யலாம். குழந்தையின் நலன் மற்றும் தந்தையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வழக்கின் அனைத்து உண்மைகளையும் சூழ்நிலைகளையும் பரிசீலித்த பிறகு குழந்தையின் நலன் சிறப்பாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கௌரவ் நாக்பால் எதிர் சுமேதா நாக்பால் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம், நீதிமன்றத்தின் பரிசீலனையின் முக்கிய விஷயம் குழந்தையின் நலன், ஆனால் குழந்தையின் நலனை பணத்தால் மட்டும் அளவிட முடியாது, அல்லது வெறும் உடல் வசதியை மட்டும் வைத்து அளவிட முடியாது. நலம் என்ற சொல்லை அதன் பரந்த பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தையின் தார்மீக அல்லது மத நலன் அல்லது அதன் உடல் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும். பாசத்தின் பிணைப்பை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தியது. இன்னொரு வழக்கான மௌசாமி மொய்த்ரா கங்குலி எதிர் ஜெயந்தி கங்குலி என்ற வழக்கில் சமீபத்தில் கவனித்தபடி பெற்றோரின் சிறந்த நிதி ஆதாரம் அல்லது குழந்தை மீதான அவர்களின் அன்பு ஆகியவை தொடர்புடைய கருத்தில் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் காவலை, அதாவது கஸ்டடியை தீர்மானிக்கும் காரணியாக இது இருக்க முடியாது என்று நீதிமன்றம் கவனித்தது. குழந்தையின் நலனை முதன்மையாக கருத்தில் கொண்டு தொடர்புடைய அனைத்து உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் பின்னணியில் நீதிமன்றத்தின் நீதித்துறை விருப்புரிமையை நியாயமான முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு கனமான கடமை இங்கு உள்ளதாக தெரிவித்துள்ளது. கூடுதலாக எந்த பெற்றோர் குழந்தையின் பாதுகாப்பிற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதை தீர்மானிக்க நீதிமன்றங்கள் நில் ரத்தன் குண்டு எதிர் அபிஜித் குண்டு என்ற வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் நிறுவப்பட்ட நேர்மறையான சோதனையை பின்பற்றுகின்றன. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தந்தை தகுதியற்றவர் அல்லது அவரது மகன் மகளை காவலில் வைத்திருக்க தகுதியற்றவர் என்பது எதிர்மறை சோதனை அல்ல, ஆனால் அத்தகைய காவலில் இருக்கும் பாசிட்டிவ் சோதனை பொருத்தமானது. மைனரின் நலன் என்பது பொருள் மற்றும் அதன் அடிப்படையில் தந்தை, தாய் அல்லது வேறு எந்த பாதுகாவலருக்கும் ஆதரவாக மைனரின் கஸ்டடியை அல்லது மைனரின் காவலை வழங்க அல்லது மறுக்கும் அதிகாரத்தை நீதிமன்றம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நல்ல தீர்வாக அமையும் அல்லவா? எனவே உங்கள் வழக்கை பொறுத்தவரை குறிப்பாக 2 வருடங்களுக்கும் குறைவான காலம் இருந்தால் பாதுகாவலர்கள் மற்றும் வார்டுகள் சட்டத்தின் கீழ்
காவலுக்காக அதாவது கஸ்டடிக்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம். ஆனால் அந்த வழக்கு சில காலங்களை எடுத்துக்கொள்ளும். அதை நாம் தவிர்க்க இயலாது. எனவே உங்கள் வழக்கின் உண்மைகளின் அடிப்படையில் ஹேபியஸ் கார்பஸ் ரிட் மனுவை நீங்கள் தாக்கல் செய்வது நல்ல தீர்வாக இங்கு அமையும். 2 வருடங்களுக்கு குறைவாக இருப்பதால் உங்கள் மனைவியின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் ரிட் மனு தாக்கல் செய்யலாம். தந்தை தனது மகள்களை சந்திக்க அனுமதிக்காததற்கான காரணங்களை நியாயப்படுத்த நீதிமன்றம் உங்கள் மனைவி மற்றும் அவரது பெற்றோரை வரவழைக்கும். அவர்கள் சரியான காரணங்களை தெரிவிக்க தவறினால் உங்கள் குழந்தைகளை சந்திக்க உங்களை அனுமதிக்குமாறு உங்கள் மனைவி மற்றும் அவரது பெற்றோருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தும். ஹேபியஸ் கார்பஸ் நடவடிக்கைகள் காவலின் சட்டப்பூர்வமான தன்மையை நியாயப்படுத்தவோ அல்லது ஆராய்வதற்கோ அல்ல. ஹேபியஸ் கார்பஸ் நடவடிக்கைகள் குழந்தையின் பாதுகாப்பு நீதிமன்றத்தின் விருப்பத்திற்கு கொண்டு வரப்படும் ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. ஹேபியஸ் கார்பஸ் என்பது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ரிட் ஆகும். இது ஒரு அசாதாரண தீர்வாக அமைகிறது. குறிப்பிட்ட வழக்கில் சட்டத்தால் வழங்கப்பட்ட சாதாரண தீர்வு கிடைக்காத அல்லது பயனற்றதாக இருக்கும் சூழ்நிலைகளில் ரிட் வழங்கப்படுகிறது. என்ன நண்பர்களே, தாய் ஒரு புறம் இருக்க, தந்தை மறுபுறம் இருக்க, குழந்தைகளின் நிலை மட்டும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது அல்லவா? நீதிமன்றங்கள் கூட சமாதானத்தை முன்னிறுத்தியே வழக்கினை நடத்துகிறதே தவிர பிரித்து வைப்பதற்காக ஒருபோதும் முற்படுவதில்லை. இந்த வழக்கினை பற்றிய ஒரு நல்ல தெளிவுரையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இம்மாதிரி சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த பதிவினை பார்க்கும் வண்ணம் நாம் அமைக்க வேண்டும் அல்லவா? உங்களால் முடிந்தவரை இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். பதிவு பற்றின ஏதேனும் சந்தேகமோ கேள்வியோ இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ் பதிவிடவும். விரைவில் அதற்கான பதிலை நான் அளிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.